ஹாய் மை டியர் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். ஃப்யூச்சரில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்ஸை ஸ்கூல்ஸில் பார்க்கலாம், மேனுஃபேக்சர் கம்பெனி ஃபேக்ட்ரியில் வந்து பார்க்கலாம், அதுக்கப்புறம் வந்து நிறைய இடத்துல நம்ம வந்து ரோபோட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ மனுஷங்க பண்ணுற எல்லா ஒர்க்கையும் வந்து ரோபோட்ஸால் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. ஆனால் மனுஷங்க பண்ணுற சில விஷயங்களை வந்து ரோபோட்ஸால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இனம்பெருக்கம் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம், அது ரோபோட்டால் பண்ண முடியாது. அதையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு 5 முக்கியமான விஷயங்கள் ரோபோட்டால் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்றதான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோவை ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போது என்ன அப்படின்னா, ரோபோட்டுக்கு ஒரு ஜோக் சொல்ல தெரியாது, ஒரு ஜோக்கு எப்படி டெலிவர் பண்ணணும் சொல்லி தெரியாது, அந்த ஜோக்குக்கு எப்படி சிரிக்கணும்னு சொல்லி தெரியாது. ஸோ ஒரு ஜோக்கும் சொல்ல தெரியாது, ஜோக்ஸை வந்து அதுக்காக எப்படி சிரிக்கணும்னு சொல்லி தெரியாது. ஆனால் மனுஷங்களால் ஜோக் சொல்ல தெரியும், ஜோக்குக்கு எப்படி சிரிக்கணும்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். ஒரு மொக்க ஜோக்குக்கு எப்படி சிரிக்கணும், ஒரு நல்ல ஜோக்குக்கு எப்படி சிரிக்கணும்னு சொல்லிட்டு கூட தெரியும். செகண்ட் முக்கியமான விஷயம், ரோபோட்ஸால் ஒரு பேட் என்விரான்மெண்ட்டை குட் என்விரான்மெண்ட்டாக மாற்ற முடியாது. எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேனே, என்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, அந்த ஃப்ரெண்டு வந்து ஒரு யூடியூப் வீடியோ மேக் பண்ணிட்டு காட்டுறாங்க, எப்படி நான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறப்போ நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்களா, இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லி சொல்லுவீங்களா? நீங்கள் மோஸ்ட்டாக என்ன சொல்லுவாங்கன்னா, சில பேர் வந்து நீ ட்ரை பண்ணிகிட்டே இருறா, போக போக உனக்கு ப்ராப்பராக வந்துடும், இப்போ அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது அந்த வீடியோ நல்லா இல்லைன்னா கூட. ஆனால் ரோபோட்ஸ் அப்படி சொல்ல மாட்டாங்க. ரோபோட்ஸ் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த வீடியோ நல்லாவே இல்லை, இது கேவலமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரோபோட்ஸால் வந்து இன்னொருத்தவங்களை இன்னொரு மனுஷனோட கண்ணை பார்த்து அவன் ஃபீல் பண்ணுறானா, அழுவை ட்ரை பண்ணுறானா, அவன் ரொம்ப சோகமாக இருக்கானா, அவன் டிஸ்டர்பாக இருக்கானான்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த சுச்சுவேஷனை வந்து ரோபோட்ஸால் கண்ணை பார்த்து புரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் மனுஷங்களால் இன்னொரு மனுஷனோட கண்ணை பார்த்து அவன் என்ன ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா வந்து நம்ம கோபமாக தான் நம்மளோட ஐஸ் ஒரு மாதிரி இருக்கும், நம்ம அழுதாக நம்ம ஐஸ் ஒரு மாதிரி இருக்கும், நம்ம சிரிச்சா நம்ம ஐஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஐஸை பார்த்து அவங்களால வந்து அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் முக்கியமான விஷயம், ரோபோட் வந்து ஜென்யூனாக சாரி ப்ளீஸ் தேங்க்யூ சொல்லாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரோபோட் வந்து நம்ம ரோபோட்டை வந்து ஆர்டிஃபிஷியலாக நம்ம என்ன பண்ணுறப்போ அப்படின்னா வந்து சில இடத்துல தேங்க்ஸ் சொன்னோம், சில இடத்துல வந்து குட் நைட் அந்த மாதிரி குட் மார்னிங் அந்த மாதிரி சில விஷயங்கள் சொன்னோம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ரோபோட்ஸ் ஏதோ தப்பு பண்ணிடுச்சு ஓகேங்களா, ஓனர்ஸ்க்கு வந்து ஏதோ வந்து ஒர்க் வந்து கொடுக்குறாங்க, அது தப்பு பண்ணிட்டால் கூட வந்து ஜென்யூனாக சாரி கேட்க மாட்டாங்க. ஐயோ இப்படி ஆயிடுச்சு, அவங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராஃபிட் வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து ஐயோ லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி சாரி கேட்க மாட்டாங்க, சாரி கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் கேட்பாங்க. ஆனால் மனுஷங்க இன்னொரு மனுஷனை பார்த்து என்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து ஜென்யூனாக ஃபீல் பண்ணி சாரி வந்து கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஜென்யூனஸ் வந்து மிஸ் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபிஃப்த் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது நிறைய பேர் ஃபீல் பண்ணிருக்கலாம், ரோபோட்ஸால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா வந்து ரோபோட்ஸால் ஒரு முக்கியமான விஷயம் பண்ண முடியாது, ரோபோட்ஸ் வந்து ஒரு ட்ரஸ்டபுளான பர்சன் கிடையாது, ரோபோட்ஸ் கிட்ட நம்ம ட்ரஸ்ட் பண்ணி சில விஷயங்கள் சொல்ல முடியாது ஓகேங்களா. ஏன் அப்படின்னா ரோபோட்ஸ் வந்து சில எப்படி சொல்கிறது அப்படின்னா வந்து ரோபோட்ஸ் கிட்ட வந்து நம்ம ட்ரஸ்ட் பண்ணி எதனாச்சும் விஷயம் சொன்னோம் அப்படின்னா அது ரிசீவ் பண்ணிக்கோ ஓகேங்களா. சொன்னதுக்கப்புறம் என்னாங்க அப்படின்னா வந்து யாரோ ஒரு நம்பர் அந்த ரோபோட்டை மிஸ்யூஸ் பண்ணி ஏதோ ஒரு விஷயம் பண்ணி வந்து அந்த ரோபோட்ஸ் கிட்ட வந்து உண்மையாக வாங்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து ரோபோட்ஸை வந்து ட்ரஸ்ட் பண்ணி ஒரு விஷயம் நம்மளால் சொல்ல வந்து முடியவே முடியாது. ஒரு ட்ரஸ்டபுளான பர்சன் ஃப்யூச்சரில் ரோபோட்ஸ் இருக்கான்னு சொல்கிறாங்க. என்னதான் ரோபோட்ஸ் வந்து எல்லா ஒர்க்கும் பண்ண முடிஞ்சாலும் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரோபோட்ஸால் வந்து பண்ண முடியாது, மனுஷங்க பண்ணுற சில விஷயங்களை. அந்த மாதிரி உங்களுக்கு எதனா தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு வேறு ஒரு புது விஷயம் சந்திக்கிறேன். பை மக்களே.